ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி திண்டிவனம் பக்கத்தில் இருக்க ஒரு மலை கோவிலுக்கு போக போகிறோம். இந்த கோவில் பெருமுக்கல் அப்படின்ற இடத்துல இருக்குது. இது ஒரு சிவன் கோவில். இது திண்டிவனத்திலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கோவிலில் இருக்க சாமியோட பேர் முக்தியாஜல ஈஸ்வரர். இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு 2 பாதை இருக்குது. நாங்கள் நார்மலாக இருக்க பாதையை தேர்ந்தெடுக்காமல் கொஞ்சம் டஃப்பாக இருக்க பாதையை தேர்ந்தெடுத்தோம். ஃபஸ்ட்டு நீங்கள் மலை ஏறும்போது இந்த பாதையில் சரியான படி இருக்காது. ட்ரக்கிங்கை விரும்புகிறவங்களுக்கு இந்த பாதை ரொம்ப ஏற்றிடும். ஆனால் இந்த பாதையில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து போகணும். இந்த பாதை கோவிலுக்கு பின்பக்கம் இருக்குது. நடக்க முடியாதவங்க, த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை விரும்பாதவங்க நார்மல் பாதையிலேயே போங்க. நான் என் அண்ணன் கூட ஜாலியாக இந்த பாதையை என்ஜாய் பண்ணிட்டு போனேன். மலைனாலே குரங்கு தொந்தரவு இருக்கும், ஆனால் இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. கொஞ்சம் தூரம் நீங்கள் மலை ஏறினவொடனே உங்களோட இடத்து பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும். அந்த குளம் சுத்தமாக இல்லை, கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. இந்த கோவில் ASI கண்ட்ரோலில் இருக்குது. சென்னையிலேருந்து 2.5 மணி நேரத்தில் நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்துடலாம். சின்ன பசங்க இந்த இடத்த ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த கோவிலை கட்டினவங்க சோழர்கள். முதல்ல இந்த கோவிலை செங்கல்ல கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா பாறையால் கட்டியிருக்காங்க. இந்த கோவிலை செங்கல்ல கட்டினது யாருன்ற டீட்டெயில்ஸ் யாருக்குமே தெரில. இந்த இடத்துல குரங்கு தொந்தரவு அதிகமாக இருக்கனால ஸ்நாக்ஸ் கொண்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். மலை உச்சியில் ஒரு கிணறு இருக்குது. அது 40 அடி ஆழம்னு சொல்கிறாங்க. கோவிலுக்கு தேவையான தண்ணியே இந்த கிணத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க. விசேஷ நாளை தவிர இந்த கோவிலில் கூட்டமே இருக்காது. இந்த கோவிலோட பூசாரி காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரை இங்கே இருப்பார். விசேஷ நாளில் 8 மணி வரை இருப்பாங்க. இந்த இடம் ரொம்ப ரம்யமாக இருக்கும். இது 1000 வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில். நீங்கள் 2வது பாதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இருட்டுறதுக்கு முன்னாடி கீழே இறங்கிடணும். சோழர்களோட கட்டிட கலையை நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த கோவிலை பற்றின கல்வெட்டுகள் இங்கே இருக்குது. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இந்த கோவிலை பற்றி நிறையா போர்டு வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த மலை உச்சியிலேருந்து பார்க்குற காட்சி ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் அந்த கோவில் பிரகாரத்தில் 10 நிமிஷம் அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்தோம். திரும்ப நாங்கள் வந்த வழியிலேயே இறங்கி போனோம். மலை ஏறுறதை விட இறங்கும் போது தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மலை இறங்கும் போது நீங்கள் முடிஞ்சளவு 2வது ரூட்டை அவாய்ட் பண்ணுங்கள். நாங்கள் 2 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பினோம். கோவிலில் பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் 5:30 மணிக்கெலாம் கீழே இறங்கிட்டோம். ஒரு நாள் என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஏற்ற அருமையான இடம். கடைசி 50 மீட்டர் நீங்கள் கீழே இறங்குறதுக்கு படியே இருக்காது. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கீழே இறங்கணும். இந்த இடத்தோட லொக்கேஷன் மேப்பை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.